அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது, அதாவது இறங்கு முகமாக முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2046 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 1873 crore மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் டோஜி டைப் ஆஃப் கேனல் சிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நாம் இந்த கேனல் சிக்ஸை பற்றியும் பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸில் சியட்டோட நெட் ப்ராஃபிட் வந்து 17% வந்து அதிகமாகி 63 crore வந்து இருந்தது. எஸ் பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து 964 crore வந்து செப்டம்பர் மந்த் குவார்ட்டரில் வந்து இருந்தது. பாரத் ஏர்டெல்லோட நெட் ப்ராஃபிட் வந்து 118.8 crore வந்து இருந்தது. ரேமண்டோட Q2 நெட் ப்ராஃபிட் வந்து 65 crore வந்து இருந்தது. பயாகானோட நெட் ப்ராஃபிட் வந்து 354.7 crore வந்து இருந்தது. பல்க் டீல்ஸில் திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அந்த கம்பெனியோட ஷேரை வந்து சாஸ்திரா செக்யூரிட்டி ட்ரேடர்ஸ் அவங்க வந்து 20 lakh ஷேரை வந்து 181.48 181.57 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து அவங்க அதை ட்ரேட் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஜெட் ஏர்வேஸோட ஷேர்ஸை வந்து சாஸ்திரா செக்யூரிட்டிஸ் அவங்க வந்து 6 lakh ஷேருக்கும் மேலே 223 to 229 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு வந்து அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜேபி அசோசியேட்ஸ் அந்த கம்பெனியோட ஷேரை வந்து ஸ்கை வேலி ட்ரேடர் சொல்யூஷன்ஸ் அவங்க வந்து 1.23 crore ஷேர்ஸை வந்து 6.15 பை பண்ணியிருக்காங்க. 92.9 lakh ஷேர்ஸை வந்து 6.15 ப்ரைஸ்க்கு வந்து அவங்க தான் செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியில் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து 10135 ஓப்பன் ஆகி 10124 க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10166, லோ வந்து 10079 இருந்தது. மார்க்கெட் நேற்று ஒரு நாளில் மட்டும் 87 points வந்து மேலும் கீழும் ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸான 10222 99 points வந்து கீழே இறங்கி வந்து க்ளோஸ் ஆனது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10084 to 10040 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10164 to 10206 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ் அதில் பார்க்கும்பொழுது அதோட சப்போர்ட் லெவல் வந்து 24,692 to 24,554 வரைக்கும் இருந்தது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் 25,964 to 25,107 வரைக்கும் இருந்தது. நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10200 ஸ்டாக் ப்ரைஸில் 32 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸும், 10300 to 33, 10400 to 30 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருந்தது. நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 45 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து 10,000 ஸ்டாக் ப்ரைஸில் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து 10100 வந்து 27 lakh, 9500 வந்து 20 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருந்தது. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் இருக்குது அந்த டோஜி கேனல் சிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த டோஜி கேனல் சிக்ஸோட ஓப்பனும் ஹை ப்ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அதை பார்க்கும்பொழுது ப்ளஸ் சிம்பிள் மாதிரியும் இல்லைனா அதை வந்து ஒரு கிராஸ் சைன் மாதிரி அது தெரியும். அதோட ஷேடோ வந்து சின்னதாகவும் அப்பர் ஷேடோ லோவர் ஷேடோ சின்னதாகவும் அல்லது இல்லாமலேயே இருக்கும். இது வந்து இன்டெசிஷனை வந்து குறிக்குது. பயர் சைடும் செல்லர் சைடும் வந்து இன்டெசிஷனை வந்து இது குறிக்குது. எந்த பக்கம் போனாலும் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் அங்கே அந்த ப்ரைஸை வாங்க வைக்கவும் இருக்காங்க அப்படிங்கிறத இது மீன் பண்ணுது. இது வந்து ரெண்டு காரணிகளை வந்து குறிக்குது. ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கலாம் அல்லது பையர் செல்லர் வந்து அதோட கெய்னிங் மூமெண்ட்டை பெற்றுட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டை கன்னியூ பண்ணலாம் அப்படின்னு அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம இந்த டோஜி கேனல் சிக்ஸ் வந்து நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்மாக இருக்க அந்த டோஜி கேனல் சிக்ஸை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்க்கும்பொழுது ப்ளஸ் சிம்பிள் மாதிரியும் அல்லது கிராஸ் சைன் மாதிரியும் வந்து தெரியுது. அதோட ஓப்பன் பாருங்கள் 10135 இருக்குது. அதோட க்ளோஸ் வந்து 10124 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரே சேம் ப்ரைஸ்குள்ளேயே இருக்குது. அதோட அப்பர் ஷேடாகவும் லோயர் ஷேடாகவும் சின்னதாகவும் அல்லது இல்லாமலே மாதிரி தெரியுது. இந்த மாதிரி கேனல் சிக்ஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இங்கே வந்து இன்டெசிஷனை வந்து முடிவெடுக்க முடியாத நிலையை வந்து இது குறிக்குது. இப்படி வந்து கேனல் சிக்ஸ் வந்ததுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சலில் கொடுக்கலாம், இல்லைன்னா பையர் செல்லர் அந்த ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தங்க அவங்களோட கெய்னிங் மூமெண்ட்டை போட்டுட்டு அதே ட்ரெண்டை கன்னியூ பண்ணலாம் அப்படின்னு இது இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டோஜி கேனல் சிக்ஸ் தகுந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டில் மாற்றங்கள் கொடுக்குதா அப்படின்னு.
நேற்று ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் JSW ஸ்டீல் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்டில். அதை தொடர்ந்து வந்து விப்ரோ வந்து இருந்தது 9%. அப்புறம் பாரதி இன்ஃப்ராடெல், டிசிஎஸ்ஸு, ONGC, சாரி இந்தியன் ஆயில் கார்ப்பு, கொடக் மகேந்திரா பேங்க்கு, பஜாஜ் ஆட்டோ, கோல் இண்டியா, அசியல் டெக்னாலஜிஸ் எல்லாமே இருந்தது. லாங் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதை அறிவு சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேர்ஸ் எல்லாம் போகுதா நீங்கள் கேப்பிட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். லாங் அன்வைண்டிங்கில் ப்ரைஸும் கீழே குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே குறைஞ்சி லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து -1.81 வந்து பஜாஜ் ஃபண்ட் சர்வீசஸ் இருந்தது. அப்புறம் வேதாந்தா லிமிடெட் வந்து -1.57 இருந்தது. அப்புறம் -1.31 வந்து இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் இருந்து NTPC வந்து 25% வந்து இருந்தது. அதை தொடர்ந்து வந்து HDFC பேங்க் வந்து 24%, 19%ல் வந்து கேலும், அப்புறம் பாரதி ஏர்டெல் வந்து 17%, 15%ல் யூபிஎல்லும், ஓஎன்ஜிசி வந்து 14%, கிரேசம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 14% இருந்தது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 11%ல் இருந்தது, 10% வந்து மாருதி சுசுகி இருந்தது, அப்புறம் இண்டஸ்இன் பேங்க் வந்து 9%ல் இருந்தது, அப்புறம் 8%ல் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸு, HDFC லிமிடெட் வந்து இருந்தது, L&T வந்து 7%லையும், 6%ல் ஜி என்டர்டைன்மெண்ட்டு, இந்துஸ்தான் யூனிலிவரு, சிப்லா, ஈச்சர் மோட்டார் வந்து இருந்தது, 5%ல் ஹீரோ மோட்டர் கப் இருந்தது, 4%ல் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க்கு, டெக் மகேந்திரா வந்து இதெல்லாமே இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அந்த ப்ரைஸ் வந்து கீழே போகும் அப்படின்னு அறிகுறி சொல்லும், அது தகுந்த மாதிரி மாறுதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பேப்பர் ட்ரேட் பண்ணி. ஷார்ட் கவரிங்கில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே குறைஞ்சி லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அதில் பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் வந்து -8.59 இருந்தது பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். அதை தொடர்ந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருந்தது 3.19, அப்புறம் பவர் கிரிட் வந்து இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் இருந்து அவர் ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்மில் மேலே போகும் அப்படின்னு அதோட அறிகுறி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேர்ல்ட் மார்க்கெட்ஸில் அமெரிக்கன் இண்டெக்ஸில் பிரேசில் இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து நேற்று வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது, மற்ற எல்லா இண்டெக்ஸும் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸில் சுவிட்சர்லாந்து இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் நேற்று வந்து ஹாங்காங்கு, மும்பை சென்செக்ஸ், என்எஸ்சி நிஃப்டி வந்து மைனஸில் வந்து முடிஞ்சிருந்தது. ஜப்பான், சைனா வந்து ரெண்டும் வந்து ப்ளஸில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 10,151 இருந்தது, அது 31 points வந்து மைனஸில் போயிட்டு இருந்தது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியன் மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னு, அந்த டோஜி கேனல் சிக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குதா, அதாவது பையர் செல்லரு அல்லது ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த ரெண்டு காரணிகள் ஏதாவது கொடுக்குதா, அல்லது இந்த சிங்கப்பூர் நிஃப்டி ரேஞ்சிலே வந்து இப்படியே வந்து மெயின்டைன் ஆக போகுதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த மூணு ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும், டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 நாள் ஃப்ரீ ட்ரையல் வருஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோ வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.